பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் அதிக சந்தோஷமும் பேரானந்தமும் நான் அடைகிறேன். இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் என்னுடைய உள்ளத்தில் எழுமின ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அநேகர் தேவனுடைய சமூகத்தில் பயங்கரமாக ஜோம் பண்ணுறாங்க. எதுக்காகனா, தங்க வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைமையை எப்படியாவது தாங்கள் அடைந்து விட வேண்டும், அதற்கு இந்த கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற முகாந்தரமாக கர்த்தருடைய சமூகத்தில் போய் பல நாட்கள் ஜெபம் பண்ணக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள் இல்லையா? அது இயற்கை தான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி தான் ஜெபம் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் தங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும், என் படிப்பின் மூலமாக என்னுடைய உழைப்பின் மூலமாக எப்படியாவது முன்னுக்கு வந்து சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தனை அடையணும், நிறைய காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்களாக எல்லாரும் காணப்படுகிறார்கள். அப்படிதான் இருக்கணும், அந்த உத்வேகம் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கணும் பாருங்க. அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்குள் எழும்பி இருக்கிற அந்த உத்வேகத்தின் அடிப்படையில் அவர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் கர்த்தர் எந்த அடிப்படையில் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார் என்றால், உங்களுக்குள் ஒளிந்திருக்கிற திறமைகள் என்ன, அந்த திறமைகளை நீங்கள் எப்படி அபிவிருத்தி செய்து கொள்கிறீர்கள், அதெல்லாம் சார்ந்துதான் அந்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை, நீங்கள் வாழ்கிற சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலையை நீங்கள் அடைவதற்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். பல பேர் என்ன நினைச்சிட்றாங்கன்னா, நான் எனக்குள்ளே எந்த திறமையும் நான் வளர்த்தி கொள்ளக்கூடாது, பைபிள் உண்டு நான் உண்டு, சர்ச்சு உண்டு நான் பாட்டுக்கு ஜோம் பண்ணுவேன், அந்த கர்த்தர் திடுத்துப்புன்னு ஒரு நாள் உயர்ந்த நிலைமையில் என்ன வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லை இல்லை, அப்படி வைக்க மாட்டார். உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குது, பொட்டன்சியல் இருக்குது, அதை சார்ந்துதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்க எந்த உயர்வுக்கு நேரா போகிறதற்கு முயற்சி செய்கிறீங்களோ அதற்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க மத்தேயு 25 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. மத்தேயு 25 அதிகாரம் 15 28 வரையிலான வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா, அந்த 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து ஒவ்வொருத்தனுக்கு கொடுக்கிறாருல்ல, ஒருத்தனுக்கு 5, இன்னொருத்தனுக்கு 2, இன்னொருத்தனுக்கு 1, ஏன் அப்படி வேரியபிளா கொடுக்கப்படுகிறது? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுத்துடலாம்ல, ஆனா அப்படி கொடுக்கப்படலையே. நீங்க வசனத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும், மத்தேயு 25:15, அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருத்தனுக்கு 5 தாலந்து, இன்னொருத்தனுக்கு 2 தாலந்து, இன்னொருத்தனுக்கு 1 தாலந்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகே, அப்போ அவனுக்கு தெரியுது, ஆஹா இந்த ஆளுக்கு 5 தாலந்து கொடுத்தா இவன் மல்டிப்ளை பண்ணுவான், இவனுக்கு 5 தாலந்து கொடுக்க கூடாது, இவனுக்கு 1 தாலந்து கொடுத்து அதை இவன் மல்டிப்ளை பண்ணாலே பெரிய விஷயம் அப்படின்னு அந்த ஆள் பார்க்கிறாரு. அப்போ அவனுடைய திறமைக்கு தக்கதாக தான் அந்த தாளந்துகள் கொடுக்கப்படுகிறது. அந்த கொடுக்கப்படுகிற தாளந்தை வச்சு இவன் தன்னுடைய திறமையினால எப்படி மல்டிப்ளை பண்ணுகிறான், அதுதான் பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். எல்லாருக்கும் ஒரு ஆசை, எப்படியாச்சு என் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடைஞ்சிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது, தப்பு கிடையாது. ஆனால் நீங்க கர்த்தரை நம்பி விசுவாசித்து வாழ்கிற ஒரு மனிதர்களாய் காணப்படுவர் என்று சொன்னால், உங்களுக்குள் இருக்கிற திறமைகளின் அடிப்படையில தான் கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட வேலையில உங்களை வச்சு அந்த வேலையில ஒரு உயர்வுக்கு நேராய் உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கிறதே இல்லை பாருங்க. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில பைபிள், ஜெபம், இயேசுவின் ரத்தம், சிலுவை, தேவாலயம், ஜெப கூட்டம், இந்த இந்த பவுண்டரிக்குள்ளேயே நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி இந்த மாதிரி சில காரியங்களும் கூட பைபிளில் தான் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க தவறி விடுகிறோம். அதனால் என்ன ஏற்படுகிறது, என் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வேணும்னா நான் போய் அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன்னா கர்த்தர் உயர்வை கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடையவர்களை காணப்படுகிறார்கள். கொடுப்பாரு, விசுவாசம் இருந்துட்டு போகட்டும், ஆனா அதற்கு அந்த இடத்துக்கு நேரா போகிறதுக்கு நீங்க என்னையா முயற்சியில் ஈடுபடுறீங்க? முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு தெரியுமா உங்களுக்குள்ள என்ன திறமைகள் ஒளிந்திருக்குன்னு சொல்லி?
அது தெரிஞ்சாதானே ஓஹோ இந்த திறமைகள்லாம் எனக்கு இருக்குது, அப்போ இந்த திறமைகளை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கு நான் என்னெல்லாம் வழிமுறைகளை கையாளணுமோ கையாளுவேன் அப்படின்னு ஒரு முயற்சியில் ஈடுபடுவீங்க. அந்த அந்த ப்ராசஸ் தாங்க உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கு நேராக கொண்டு போகும். சும்மா அப்படியே ஜோ பண்ணிகிட்டே இருந்தால் ஒன்றும் நடக்காது ஐயா, நடக்காது. ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன், அனுபவ ரீதியாக நான் பேசுகிறேன். ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் மனசில் வச்சுட்டு வேதாகமத்தில் சில திறமைசாலிகளை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அந்த திறமைசாலிகளை எல்லாம் அப்படியே எவ்வளோ அற்புதமாக அழகாக கத்தை சூஸ் பண்ணி ஒரு வேலையில் நியமிக்கிறாரு அப்படிங்கிறத நான் இப்போ காண்பிக்கும்படியாக முயற்சி செய்கிறேன். இந்த வேலையை இந்த ஆளுகிட்ட கொடுத்தா இவன் கரெக்டாக செஞ்சிருவான் அப்படின்னு கத்தருக்கு தெரியுதுங்க. இந்த ஆளுக்கு இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் இருக்குது, ரைட்டு, 1, 2, 3, 4 இந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்குது இவனுக்கு, அப்போ இந்த வேலையை செய்கிறதுக்கு இந்த ஆளு தான் பெஸ்ட்டு அப்படின்னு கத்த சூஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ வேதாகமத்திலிருந்து சில திறமைசாலிகளை நான் காண்பிக்க போகிறேன். ஓகே, நான் காண்பிக்க போகிற திறமைசாலிகளையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அருமையான தாளந்துகளை திறமைகளை தன்னகத்திலே கொண்டவர்களாக அவர்கள் காணப்பட்டு இருந்தார்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட திறமைகளெல்லாம் தன்னகத்திலே கொண்டவர்களாக காணப்பட்டதுனால தான் ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்கை நிறைவேற்றுறதுக்காக அந்த திறமைசாலிகளை கத்த சூஸ் பண்ணி அனுப்புகிறார். இப்போ வாசிக்கிறேன் பாருங்களேன். முதல் திறமைசாலி யாரை காண்பிக்க விரும்புகிறேன்னா பெசலியேல், பெசலியேல் அப்படிங்கிற ஒரு திறமைசாலி. ரைட், இந்த பெசலியேல் குறித்து நீங்கள் பார்க்கணுன்னா யாத்திராகமம் 31:2-6 வரையிலான வசனங்கள், யாத்திராகமம் 31:2-6 மற்றும் யாத்திராகமம் 35:30-35 இந்த ரெண்டு வேத பகுதியும் நீங்கள் வாட்ச் பார்த்தீங்கன்னா இந்த பெசலியேல் அப்படிங்கிற இந்த ஒரு நபருக்குள்ள இருக்கிற 7 விதமான தாளந்துகள் திறமைகள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய வேத பகுதி. கர்த்தர் மோசேயை நோக்கி ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நீ கட்டணும்பா அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் திறமை மிக்க ஒரு நபர்களை நீ அங்கே வச்சாதான், வேலை செய்ய வச்சாதான், நான் என்ன ஒரு டிசைனை மனசில் வச்சிருக்கிறேனோ அந்த டிசைன் அடிப்படையில் அந்த நபர்களால் அந்த ஆசிரிப்பு கூடாரத்தை கட்டி எழுப்ப முடியுமாப்பா. ஆகையினால மோசே நான் ரெண்டு பேரை ரெக்கமெண்ட் பண்ணுகிறேன். இப்போ முதல் ஒரு ஆளை தான் நான் காண்பிச்சிட்ருக்கிறேன், இன்னொரு ஆள் இருக்கிறார பின்னால் வரேன். இந்த முதல் 6 பேர் பெசலியேல், இந்த நபரை நீ சூஸ் பண்ணிக்கோ, அவன் பிரமாதமாக வேலை பார்ப்பான் அப்படின்னு சூஸ் பண்ணுறாரு. கத்தை சூஸ் பண்ணி அவனை நோக்கி அனுப்புகிறார். அப்போ இந்த பெசலியேலுங்கிற நபருக்குள்ளே இருக்கிற திறமைகள் என்ன அதை இப்போ நான் காண்பிக்க விரும்புகிறேன். 7 ஸ்கில்ஸ் இருக்குது. இந்த 7 திறமைகளில் அவன் நிபுணத்துவம் மிக்கவனாய் காணப்படுகிறான் பெசலியேல். வாசிக்கட்டுமா? வாசிக்கிறேன் பாருங்க. வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கு, பொன் வெள்ளி வெண்கலம் இந்த மூணிலையுமே ரொம்ப பக்காவாக வேலை செய்யக்கூடிய ஆள் இவன் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதுக்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் அப்புறம் சிற்ப வேலை செய்கிறதற்கும் தையல் வேலை செய்கிறதற்கும் சகல விசித்திரமான நெசவு வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் வினோதமான மற்ற வேலைகளை யூகித்து செய்கிறதற்கும் திறமை வாய்ந்தவன் இந்த பெசலியேல் அப்படின்னு கர்த்தர் சொல்றார், ரெக்கமெண்ட் பண்ணுகிறார் மோசேயின் இடத்துல. பார்த்தீங்களா, 7 வகையான ஸ்கில்லு. அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரங்கிற அந்த கூடாரத்தை கர்த்தர் தன்னுடைய சிந்தையில் ஒரு டிசைனை வச்சிருக்கிறாரு. அதை அந்த டிசைனின் அடிப்படையில் செய்கிறதற்கு இந்தந்த மாதிரியான ஸ்கில் செட்லாம் இருக்கிற நபரை சூஸ் பண்ணுறாரு கர்த்தர், பெசலியேல சூஸ் பண்ணுறாரு. அப்போ ஒரு மனிதனுக்குள் இருக்கிற திறமைகள் என்ன அப்படிங்கிறத கர்த்தர் பார்த்தாரா இல்லையா? பார்த்தாரு சார், பார்த்தாரு. இந்த பெசலியேல் என்ற நபருக்குள்ள இந்த மாதிரி 7 வகையான ஸ்கில் செட் இருக்குது. இந்த நபரை இந்த வேலைக்கு அப்பாயின்ட் பண்ணாதான் ஆசரிப்பு கூடாரம் உருப்படியாக கட்டி எழுப்பப்பட முடியும் அப்படின்னு கர்த்தர் நினைக்கிறாரு. அதனால தான் இந்த கேண்டிடேட்டை நேரம் மோசேக்கு நேரம் அனுப்புகிறாரு. ஆகவே தான் நான் முகவரையிலே நான் சரியாக சொல்லிட்டேன், உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த திறமைகளை சார்ந்துதான்
உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்திருக்கிற உயர்வுக்கு நேராய் நீங்கள் நம்பி விசுவாசிக்கிற கர்த்தர் உங்களை நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். இன்னொரு நபரை நான் காண்பிக்க விரும்புகிறேன், ரெண்டாவது திறமைசாலி. இந்த பெசலியோளோட அந்த ரெண்டாவது ஆலையும் சேர்த்துக்கோ அப்படின்னு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை மோசேக்கு கர்த்தர் சொல்லுவாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த வேத பகுதியெல்லாம் வாசிங்கன்னா. அந்த ரெண்டாவது நபர் யாருன்னா அகோலியாப். அகோலியாப் எங்க பார்க்கலாம்? யாத்ராகமம் 38 அதிகாரம் 23 வசனம். யாத்ராகமம் 38:23 வாச்சு பார்த்தீங்கன்னா, அகோலியாப் என்ன திறமைகள் ஸ்கில் செட் உடையவன அவன் காணப்பட்டான் அப்படிங்கிற தகவலை அங்க நீங்க பார்க்கலாம். இப்போ வாசிக்கிறேன், கேளுங்கள். அகோலியாப் சித்திர கொத்துவேலைக்காரனும் என்கிரேவர். என்கிரேவர், என்கிரேவிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, வுட்ல வுட் ஒர்க்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த திறமை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. என்கிரேவர் சித்திர கொத்து வேலைக்காரனும் வினோத வேலைகளை செய்கிற தொழிலாளியும். வினோத வேலைகளை டிசைனர் அப்படின்னு ஆங்கில வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது. டிசைனர் தமிழில் வினோத வேலைகளை செய்கிற தொழிலாளியும். மூணாவது, இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலை செய்கிறவனுமாயும் இருந்தான். இந்த மூணு ஸ்கில் செட் இவனுக்குள்ள இருக்கிறத இங்க இந்த வசனத்துல நம்மளால பார்க்க முடிகிறதா? இந்த திறமைசாலினுடைய பேர் என்ன? அகோலியா. அகோலியா. அப்ப இந்த அகோலியாப்பையும் பெசலேலையும் ரெண்ட கனெக்ட் பண்றாரு கர்த்தர். இந்த ரெண்டு திறமைசாலைகளை வச்சு இந்த ஆசிரிப்பு கூடாரம் அப்படிங்கிற வேலையை நீ திறம்பட செய்யலாமப்பா அப்படின்னு மோசேக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்தில் பணியாற்ற வேண்டும் என்று சொன்னாலும் திறமைசாலிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சாதாரணமாக நம்ம இந்த உலகத்தில் ஏராளமான இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது, தொழிற்சாலைகள்லாம் இருக்குது. அந்த தொழிற்சாலைகளிலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸஸை நம்ம பார்க்குறோம். ஸ்கில்டு லேபர், அன்ஸ்கில்டு லேபர், எக்ஸட்ரா எக்ஸட்ரா, ஏராளமான டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளை ஒர்க் ஃபோர்ஸஸை நம்ம பார்க்குறோம் இல்லையா. கிட்டத்தட்ட அதே போல தான் இந்த தேவனுடைய ராஜ்யத்திலையும் ஒவ்வொரு திறமைக்கு தகுந்தால் போல கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய வேலையை செய்வதற்கு பணி அமர்த்துகிறவராய் இருக்கிறார். ஒரு திறமையும் இல்லை, நான் சும்மா வருவேன், ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், ஆலயத்துக்கு போவேன், ஜெப கூட்டத்தை அட்டன் பண்ணுவேன், அவ்வளவுதான். நோ, உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை சார்ந்துதான் கர்த்தர் மிகப்பெரிய வேலையை அவருடைய ராஜ்யத்திலே உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாருங்க. உலக வேலையை ஒரு பக்கம் விடுங்க, அவனுடைய ராஜ்யத்திலேயே அப்படிதான் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அந்த திறமை கேட்டார் போலதான் அந்தந்த இடத்துல உட்கார வைப்பாரு. ஸோ இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த அகோலியா பெசலியல் ரெண்டு பேருமே போதிக்கக்கூடிய வரம் பெற்றவர்கள். போதிக்கக்கூடிய வரம்னா ட்ரெய்னர்ஸ். எந்த இடத்துல பார்க்கலாம்? யாத்ராகமம் 35:34 வசனம். யாத்ரா 35:34 வாசிச்சிங்கன்னா, வாசிக்கிறேன் கேளுங்கள். அவன் இருதயத்திலும், யாரு? பெசலியேல். இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசாமாவின் குமாரனாய அகோலியாவின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தை அருளினார். போதிக்கும் வரத்தை அருளினார் அப்படின்னு தமிழ்ல இருக்கு. ஆங்கில வேதாந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா, தேவர் த ட்ரெய்னர். தேவர் த ட்ரெய்னர், ட்ரெய்னிங் த பீப்புள் ஆன் த ஸ்பெசிஃபைடு ஸ்கில்ஸ். ஆங்கில வேதாகம் சொல்லுது. எவ்வளோ அருமையா அந்த வேதாகம் நமக்கு போதிக்குது. ட்ரெய்னராக இருந்திருக்கிறாங்க. அதனால தான் பக்காவான கேண்டிடேட்டு. இந்த கேண்டிடேட்டை விட்டா ஆசிரியப்பு கூடாரத்தை வேற எவனா விட்டா சொதைப்பிடுவா அப்படின்னு கர்த்தருக்கு நல்லா தெரியுது பாருங்க. அதனால தான் இந்த கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுறாரு கர்த்தர். ரைட். இப்போ ஆசிரியப்பு கூடாரம், மோசே, அகோலியா, பெசலியேல். ஸோ இந்த காரியத்தை காண்பித்து விட்டேன். ரெண்டாவது ஒரு காரியத்துக்குள்ள நம்ம போகிறேன். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, சாலமோன், கிங் சாலமோன். இந்த சாலமோன் தனக்கென்று ஒரு அரண்மனையை கட்டுகிற காரியமானாலும் சரி, தேவனுக்கென்று ஆலயத்தை கட்டுகிற காரியமானாலும் சரி, அவனும் ஸ்கில்ஃபுல் பர்சன்ஸை தான் நாடிக்கொண்டு இருந்தான். யாராவது ஸ்கில்ஃபுல் பர்சன்ஸ் கிடைக்காதா, இந்த குறிப்பிட்ட வேலையை நீட்டாக செய்யணுமே. ஏன்னா தேவாலயத்தை கட்டுறதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை. ஏகப்பட்ட ஆர்டிஸ்டிக் ஒர்க்லாம் இருக்கும், சித்திர வேலைப்பாடுலாம் இருக்கும். இந்த வேலையை செய்கிறதுக்கு ஸ்கில்ஃபுல் பர்சன் வேணுமே அப்படின்னு சாலமோன் யோசிக்கிறாரு. யோசிச்சு என்ன செய்கிறாரு? 2 Kings 2:1-10 வசனங்கள் மற்றும் அதே பேரலாக சிமிலரா 1 Kings 5:2-18 இதை நீங்க வாட்ச் பார்த்தீங்கன்னா, இந்த அரண்மனை கட்டுகிறதுக்கும் கடவுளுக்குன்னு ஆலயம் கட்டுகிறதுக்கும் ஸ்கில்ஃபுல் பர்சன்ஸ் எனக்கு வேணும்,
என்கிட்ட இருக்கிற ஸ்கில்ஃபுல் பர்சன்ஸ் எல்லாம் லிமிட்டடாக இருக்கிறாங்க. நான் எதிர்பார்க்கிற ஸ்கில்ஸ் உடைய ஆட்கள் என்னிடத்துல இல்லை. அதனால என்ன பண்ணுவார் தெரியுமா சாலமோன், பக்கத்து நாட்டு ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதுவாரு. அந்த ராஜா பேரு என்ன அப்படின்னா ஈராம். ஈராம் தீரு அப்படிங்கிற ஒரு நாடு, தீருங்கிற நாட்டினுடைய ராஜா, அவன் பேர் ஈராம். அந்த ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதுவாரு, இந்தந்த ரிக்குவயர்மெண்ட்லாம் எனக்கு இருக்குதுப்பா, இவெல்லாம் இதெல்லாம் என்னுடைய தேவைகள், என்கிட்ட இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸ் பத்தாது, உன்ட்டு இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸ் அனுப்பு, நீ அனுப்புனா அந்த ஆட்களுக்கு நான் கூலியெல்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்னு டீட்டெயில்டு அந்த லெட்டரில் சொல்லுவார். நீ வாட்ச் பார்த்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கூலி கொடுக்கறது மாத்திரம் இல்லை, அவர்கள் தங்குவதற்கு உண்டான கோட்டஸ் எல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன், தங்குமிடும் கோட்டஸ் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறேன். அப்புறம் ஷிஃப்ட் பேசிஸில் வேலை செய்யட்டும் அவங்க. என்னுடைய ஆட்கள் கொஞ்ச நாள் வேலை செஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க போய் ரெஸ்ட் எடுக்கட்டும், உன்னுடைய ஆட்கள் அங்கே வந்து மீண்டும் அவர்கள் வேலை செஞ்ச இடத்துல வேலை செய்யட்டும், வேலை தடையில்லாமல் நடைபெறட்டும்ப்பா, இதெல்லாம் என்னுடைய ரிக்குவயர்மெண்ட்டு அப்படிங்கிற எல்லா சமாச்சாரத்தையும் உள்ளடக்கின ஒரு டீட்டெயில்டு ஒரு லெட்டர் எழுதுறாரு சாலமோன் அந்த ஈராம்ங்கிற ராஜாவுக்கு. ஆச்சரியமா இருக்குது இல்ல, இதெல்லாம் வாட்ச் பார்க்கணும். எவ்வளவு ட்ரெமெண்டஸான நாலேஜ் உடையவனா சாலமோன் காணப்பட்டான். அதான் நீங்க ஒண்ணு ராஜாக்களை வாட்ச் பாருங்க. சாலமோனுக்கு கர்த்தர் நித்திரையா இருக்கும்போது சொப்பனத்துல ஞானத்தை கொடுத்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். சாதாரண ஞானம் இல்லை, இதுதான் ஏன் ஞானம் யோசிக்கிறான்ல, அவனுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானம் யோசிக்க வைக்குது இல்ல. அப்போ அந்த ராஜா வந்து ஏராளமான நாட்கள் அனுப்புவாரு. அதுல குறிப்பிடத்தக்க ஒரு நபர் யார் அப்படின்னா ஈராம் அபி. ஈராம் அபி அப்படின்னு அந்த ஆளு பேரு, நிபுணத்துவம் மிக்க நபர். ரைட், இந்த ஈராம் அபிங்கிற அந்த கேண்டிடேட்டுக்குள்ள இருக்கிற ஸ்கில் செட் என்ன அப்படிங்கிறது எங்க பார்க்கலாம்னா, ரெண்டு நாளாகமும் ரெண்டாம் அதிகாரம் 13-14 ஆகிய ரெண்டு வசனங்களை வாட்ச் பார்த்தீங்கன்னா, இந்த ஈராம் அபிங்கிற கேண்டிடேட்டுக்குள்ள இருக்கிற ஸ்கில் செட் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். சும்மா வாசிக்கிறோம் பாருங்க. ரெண்டு நாளாகவும் 2:13-14, பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இருமிலும் இரத்தாம்பர நூலிலும் சிவப்பு நூலிலும் இளநீல நூலிலும் வேலை செய்ய தெரிந்தவன், நிபுணத்துவம் மிக்கவன். மாத்திரமில்ல, கொத்து வேலை செய்ய அறிந்தவன். ஆர்ட் ஆஃப் என்கிரேவிங், ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, என்கிரேவ் வுட் என்கிரேவிங்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொத்து வேலை செய்ய அறிந்தவன். அப்ப இந்த மாதிரி கேண்டிடேட்டை சூஸ் பண்றான் பாருங்க. சூஸ் பண்ணி அந்த ஈராம் இந்த ஆளை சாலமோன் இடத்துல அனுப்புறான். அப்போ கடவுளுக்கு கட்டக்கூடிய ஆலயம் அது, சாலமோன் தனக்கு கட்ட வேண்டிய ஒரு அரண்மனை. அப்போ அதுக்கு எவ்வளோ ஸ்கில்ஃபுல் பர்சன்ஸ் வேணும் அப்படிங்கிற திட்டமிடுகிறான் பாருங்க. ஆகவே தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், முகவரியிலே சொல்லிட்டேன், உங்களுக்குள் இருக்கிற திறமைகள் என்னவோ அதை சார்ந்து தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற உயர்வை நீங்கள் விசுவாசித்து நம்புகிற கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்புறம் இதெல்லாம் தாண்டி இன்னொரு காரியத்தையும் அவன் சொல்கிறான் பாருங்களேன், என்ன அப்படின்னா, இந்த ஆலயம் கட்டுறதுக்கும் அரண்மனை வேலைக்கும் வுட்டு தேவையில்ல, வுட்டு அந்த வுட்டு எங்கேருந்து கட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் சொல்கிறான் பாருங்கள். மாத்திரமில்ல, எந்த நபர்கள்னால அந்த வுட்டை சரியாக கட் பண்ணி எடுக்க முடியும் காட்டில் இருந்து அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறான் சாலமோன். ஐயோ, நீங்கள் வாட்ச் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஒன்று ராஜல் 5 வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும், சீதோனியர்கள் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, சீதோனியர்கள். இந்த சீதோனியர்கள் வந்து மரம் வெட்டக்கூடிய தொழிலிலே கை தேர்ந்தவர்கள். அவர்களை வச்சு மரங்களை வெட்டக்கூடிய வேலையை சாலமோன் வாங்குவார் பாருங்க இந்த சீதோனியர்கிட்ட இருந்து. அப்போ ஒரு காரியம் புலப்படுது அவங்களுக்கு, எந்த கேண்டிடேட்டு எந்த இடத்துல ஃபிட் இன் பண்ணால் அவன் ஒழுங்காக வேலை பார்ப்பான் அப்படிங்கிற அளவுக்கு சாலமோனுக்கு தெரிந்திருக்குது ஐயா, தெரிந்திருக்குது. உங்களுக்குள்ள இருக்க திறமை என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஐயா, அதனால தான் இதெல்லாம் நான் சொல்லுகிறேன். ரைட், இதை தாண்டி அந்த அரண்மனை கட்டுறதுக்கும் ஆலயம் கட்டுறதுக்கும் இன்னும் மற்ற ஐட்டம்ஸ்லாம் வேணுமே இல்லையா, பொன் கோல்டு வேணும், வெள்ளி வேணும், வாசனை மரங்கள் எல்லாம் வேணுமே. அவைகளெல்லாம் ஒரு இடத்துலேருந்து இந்த எருசலேமுக்கு எப்படி கொண்டு வந்து சேகரது சாலமோன் யோசிக்கிறாரு. யோசித்ததுடைய விளைவு சொந்தமாக கப்பலை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு, கப்பல் ஷிப்பு. அந்த காலத்திலேயே கப்பல் கட்டக்கூடிய அந்த டிசைன் அந்த டெக்னாலஜியை தெரிந்த நபராய் சாலமோன் காணப்பட்டார். 1 ராஜாக்கள் 9 26 27 ஆகிய வசனங்களை வாட்ச் பாருங்க. சொந்தமாக கப்பலை வச்சிருந்தாரு சாலமோன். அந்த கப்பல் மூலமாக தான்
இந்த ஆலய பணிக்கும் அரண்மனை கட்டி எழுப்பப்படுவதற்கும் தேவையான கோல்டு, பொன்னு, வெள்ளி, வாசனை மரங்கள் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அவைகள் எல்லாம் கப்பல் மூலமாக ஓபீர் அப்படிங்கிற இடத்திலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து சேர்த்தாரு இந்த சாலமோன். இவ்வளோ பெரிய வேலையை சாலமோன் பார்த்துருக்கிறாரு பாருங்க. அப்போ சாலமோன்னால இப்படிலாம் பிளான் பண்ணி பண்ண முடிஞ்சிருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒன்று, கர்த்தர் அவனுக்கு கொடுத்துருக்கிற ஞானம், மாற்று கருத்தில். ஆனால் அவனுக்குள்ளேயே இப்படிலாம் பண்ணணும், ரைட்டு, இந்த மாதிரி ஸ்கில்ஃபுல் லேபர்ஸ் இந்த வேலைக்கு தேவை, நம்மள்ட்ட இருக்கிறது பத்தாது, சரி இவருக்கு லெட்டர் எழுதும், பக்கத்து நாட்டு ராஜாவுக்கு லெட்டர் எழுதி அங்கேருந்து ஒர்க் ஃபோர்ஸை வரவழைப்போம் அப்படிலாம் யோசிக்கிறார் பாருங்க. அப்போ சாலமோனும் தன்னகத்திலே அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய திறமை படைத்தவனாய் சாலமோன் காணப்பட்டிருக்கிறார் இல்லையா? ராஜா சாலமோன் ராஜா சும்மாவா முன்ன? அப்போ இந்த காரியங்கள்லாம் ஏன் உங்களுக்கு நான் விளக்கமாக காண்பிக்கும்படியான ஒரு முயற்சியில் இந்த நாளில் ஈடுபட்டிருக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் உன்னிப்பாக பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். பார்த்துக்குங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ சாதாரணமாக பைபிள் வாசித்தோம், ஜெபம் பண்ணோம், ஆலயத்துக்கு போனோம், வந்தோம், வேலையை பார்த்தோம் அப்படின்னு இல்லைங்க. உங்களுக்குள்ள இருக்கிற திறமையெல்லாம் என்னன்னு தெரிஞ்சாதான் கர்த்தர் என்ன நோக்கத்துக்கு அந்த உலகத்தில் உங்களை வச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் யோசித்து அந்த டைரக்ஷனில் உங்களால் பிரயாணிக்க முடியும் பாருங்கள், பிரயாணம் பண்ண முடியும், அதை யோசிச்சு பாருங்கள். மூன்றாவது இன்னொரு நபரை நான் காண்பிக்க விரும்புகிறேன், இன்னொரு ராஜாவை, உசியா ராஜா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ்ஐயாவில் பார்ப்பீங்க, ஆனால் இன்னொரு இடத்துலையும் வேதாந்தத்தில் அந்த உசியா ராஜா குறித்து நம்ம பார்க்கலாம். அந்த உசியா ராஜா என்ன மாதிரி ஸ்கில் செட் உடையவனா காணப்பட்டான் அப்படிங்கிற ஒரு தகவலை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 நாளாகமும் 26:10-15 இந்த வசனங்கள்லாம் வாசி பாருங்க. இந்த உசியா ராஜா என்ன மாதிரி ஒரு ஸ்கில் செட் உடையவனாக காணப்பட்டான் அப்படிங்கிற தகவலை நீங்க அங்க பார்க்கலாம். சும்மா அப்படியே வாசிக்கிறேன், கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இதெல்லாம் ஏன் வாட்சி காட்டுறேன்னா, உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் பிறக்க வேண்டும். வாழ்க்கையில் உயரணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? அப்போ கர்த்தர் எப்படி உயர்த்துவார்? ஜெபமும் பண்றீங்க, பயங்கரமா விசுவாசமா ஜெபமும் பண்றீங்க. நீங்க ஜெபம் பண்றதுனால கர்த்தர் அந்த உயர்வுக்கு நேரம் உங்களை நடத்திடுவாரா? இல்லைங்க. உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளுக்கு ஏற்றார் போலதான் நீங்க எதிர்பார்த்திருக்கிற உயர்வுக்கு நேராய் அந்த கர்த்தர் உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். அதை தானே விளக்கி காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். ஓகே, சோ இந்த உசியா ராஜா என்ன மாதிரி ஸ்கில் செட் உடையவனா இருந்தான் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாசிக்கிறேன், கேளுங்கள். அவன் உசியா வனாந்தரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். ரைட், அவன் வெள்ளாண்மை பிரியனாய் இருந்தான். அந்த ஒரு பாயிண்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க, வெள்ளாண்மை பிரியன். ஹி வாஸ் இன்ட்ரஸ்டட் இன் அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். வெள்ளாண்மை பிரியனாய் இருந்தான் அப்படின்னு இங்க பார்க்கலாம். அப்புறம் 14:15 ரெண்டு சேர்த்தாப்புல வாசிக்கிற பாருங்க. இந்த உசியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் தலை சீராக்களையும் மார்க்கவசங்களையும் வில்லுகளையும் கல்லெறிகிற கவன்களையும் கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் மிஷினரிஸ் எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். பெரிய ஃபேக்டரியே அந்த ஆளு வச்சிருக்கிறாருங்க, ஃபேக்டரியே வச்சிருக்கிறார், தொழிற்சாலையை ரன் பண்ணி இருக்கிறாரு. யார் இந்த உசியா? இவ்வளோ திறமை மிக்க ஒரு கிங், ஒரு ராஜா அந்த நாட்டில் வாழ்ந்திருக்கிறான் பாருங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கில் செட்லாம் உடைய ஆளை தான் ராஜாவா கர்த்தர் வச்சிருக்கிறார். உசியா ராஜான்னு சொல்றமே, சும்மா கொண்டு போய் ராஜாவா வைக்கலையே. அவனுக்குள்ள இருக்க இந்த ஸ்கில் செட்டை கர்த்தர் பாக்குறாரு. ஆஹா, பெரிய ஆளாட் இருக்குது, மிஷினரிஸ் எல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை எல்லாம் நடத்தக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவனா இருக்கிறானே இவன். ராஜாவுடைய மெட்டீரியல், கிங் மெட்டீரியல் சொல்லி ராஜாவா தூக்கி வைக்கிறாரு கர்த்தர் உசியாவை. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், சும்மா உயர்வு ஒன்று வந்துடாதுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை சார்ந்துதான் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்திருக்கிற உயர்வுக்கு நேராய் கர்த்தர் நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். இப்போ இன்னொரு ராஜாவை காண்பிக்கிற பாருங்க, எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜா பாத்தீங்கன்னா அவனும் ராஜாவா எங்க உட்கார்ந்து இருக்கிறானா, சும்மா ஒண்ணும் கிடையாது. நீங்க வாட்ச் பாருங்க, டேம்லாம் கட்டினாலும் டேம் அந்த காலத்துல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால
இந்த எசேக்கியா ராஜா டேம் கட்டியிருக்கிறாரு. ரெண்டு நாளாகமும் 32:30 கீயோன், கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி, டேம் அணை கட்டி, அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீது நகரத்துக்கு நேராக திருப்பினான். தாவீது நகரத்துக்கு தண்ணி போய் சேரணும். என்ன பண்றாரு, கீயோன் அப்படிங்கிற ஒரு ஆறு ஓடுது, அந்த ஆறுல ஓடுற தண்ணிய தண்ணியில நடுவுல டேம் கட்டி அணை கட்டி தண்ணீர் அப்படியே டைவர்ட் பண்றாரு. எதுக்கு நேரா, தாவீது நகரத்துக்கு நேரா, சிட்டி ஆஃப் டேவிட் அப்படின்னு இன்னொரு இடத்துல வேதாந்தத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு நேராக தண்ணீரை டைவர்ட் பண்ணதுக்காக டேம் கட்டுறாரு. யார் இந்த எசேக்கியா ராஜா? அந்த காலத்தில் அப்படி கட்டணும், ஒரு டேம் கட்டணும்னா என்ன மாதிரி தொழில்நுட்பம்லாம் வேணும், என்ன மாதிரி திறமைகளுடைய ஆள் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் அப்பாயின் பண்ணணும் அப்படிலாம் தெரிஞ்சவனா தானே அந்த எசேக்கியா இருந்திருக்க முடியும். வாட்சி பாருங்க, இன்னொரு ரெஃபரன்ஸையும் காண்பிக்கிற, 2 ராஜாக்கள் 20:20 வாட்ச் பார்த்தீங்கன்னா, அங்கே குளத்தை வெட்டுறான் இந்த எசேக்கியா ராஜா, குளத்தை வெட்டுறான். சாலகம், சாலம்னா டனல், பூல் அண்டு டனல் அப்படின்னு ஆங்கில வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது. குளத்தையும் சாலகத்தையும் வெட்டினான், வெட்டி சிட்டி வாட்டர் மேனேஜ்மெண்ட், இந்த தாவீதின் நகரம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நகரத்துக்கு போய் சேரத்துக்காக டேமை கட்டுறாரு. அதுக்கப்புறம் ஆங்காங்கே குளத்தை கட்டுறாரு, டனலை கட்டுறாரு, அந்த நகரத்துக்கு தண்ணி போய் சேர மாதிரி ஏகப்பட்ட சமாச்சாரத்தை செய்கிறாருங்க இந்த எசேக்கியா ராஜா. இவ்வளோ திறமைசாலியாக அந்த எசேக்கியா ராஜா இருந்திருக்கிறாரு, உங்களால் பார்க்க முடிகிறதா? சும்மா ஒன்றும் ராஜாவா, ராஜாவாக அந்த எசேக்கியாவை கத்துற அந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணலை. அவனுக்குள்ள இருக்கிற திறமைகளை எல்லாம் பார்த்துதான், ஆஹா இவன் கிங்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த ஸ்தானத்தில் அவனை வைக்கிறாரு பாருங்க. ஓகே, ஸோ இன்னொரு நபரை நான் காண்பிக்க விரும்புகிறேன். யார் அப்படின்னா, மோசையினுடைய மாமா, மாமன் எத்திரோ, ஜெத்திரோ. யாத்திராகமும் 18:13-22 வாட்ச் பாருங்க. இந்த எத்திரோவுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் பயங்கரமா இருக்குதுங்க. இந்த வேத பகுதி வாட்ச் பார்த்தா நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். நீங்க டீப்பா வாட்ச் பார்த்தினா தெரியும், மோசையின் இடத்துல நியாயம் விசாரிக்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க, கச்ச 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 கச்சனு கும்பலா இருக்கும். பாவம் மோசை காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும், மாமா உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒத்த ஆளா நின்று எல்லாத்துக்கும் நியாயம் விசாரிச்சுட்டு இருப்பாரு. முடியுமா ஒத்த ஆளால? முடியாது இல்ல. தூரத்திலிருந்து இந்த மோசையுடைய மாமன் எத்திரோ பார்த்துக்கிட்டே இருப்பான், என்ன இந்த மாப்பிள்ளை பண்றது ஒன்றும் சரியில்லையே, இவ்வளோ கும்பல் கும்பலான ஆட்கள் குயோமியோன்னு கத்திட்டு இருக்கிறாங்க, ஒத்த ஆளா உட்காந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு மாமங்காரன் யோசிக்கிறான். போய் மோசையிட்ட கூப்பிட்றான், மாப்பிள்ளைங்க வா, ஒத்த ஆளா ஏன் கஷ்டப்படுற, நான் ஒரு காரியத்தை உனக்கு சொல்றேன், ஒரு ஐடியா கொடுக்குறேன், அதன்படி செய்ய நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை கொடுக்குறான் இந்த எத்திரோ. என்ன ஐடியா, ஒரு அழகான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ல சொல்லி தராங்க இந்த மாமங்கார எத்திரோ. என்ன சொல்றான், இங்க பாருப்பா, நீ இப்படி மக்களை பிரிச்சுக்கோ, உன்ட கீழே இருக்கிற அந்த ஆட்களை 1000 ஒரு நபர், அப்புறம் 50 ஒரு நபர், அப்புறம் 100 ஒன்று, அப்புறம் 10 ஒன்று பிரிச்சுட்டு, இந்த ஒத்த ஒத்த ஆள் இருக்கான் இல்லையா, அப்புறம் 4 வரும், இந்த 4 மட்டும் உன்ட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணட்டும். ஏதோ ஒன்று காம்ப்ளிகேட்டட் இஷ்யூஸ் இருந்தா இந்த ஒத்த ஆட்கள் 4 இருக்கிறாங்க இல்லையா, 1000 ஒன்று, 50 ஒன்று, 100 ஒன்று, 10 ஒன்று, இந்த ஒத்த ஆட்கள் மட்டும் உன்ட்ட வந்து காம்ப்ளிகேட்டட் இஷ்யூஸாக இருந்தால் ரிப்போர்ட் பண்ணட்டும். எதுவும் காம்ப்ளிகேஷன் இல்லைன்னா அவங்களே இந்த டீல் பண்ணட்டும், நீ ஏன் மண்டையை போட்டு உழட்டிக்கிற அப்படின்னு அருமையான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ல இந்த மாமங்கார எத்திரோ மோசைக்கு சொல்லித்தரான் பாருங்க. அப்போ இந்த பகுதியை வாசிக்கும் போது நமக்கும் கூட இந்த நாட்களிலே இந்த காரியம், இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் எவ்வளவு உதவிகரமா நமக்கு கூட இருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஒத்தாலா மல்லுகட்ட முடியாது நம்மளால, டீசென்ட்ரலைஸ் பண்ணுங்க, பிரிச்சு விடுங்க, நீங்க உட்காந்து எல்லாத்தையும் ஃபெசிலிட்டேட் பண்ணுங்க. ஆஹா இவன் இந்த வேலையை கரெக்டா பாக்குறான், ஓகே இவன் பாக்குறான், ரைட் போகட்டும் போகட்டும், என்கிட்ட வராதப்பா நீ பாருப்பா, முக்கியமான இசிவா விஷயமா இருந்தால் மட்டும் என்கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில நீங்கள் இருக்கணும் பாருங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்ல அதெல்லாம் முக்கியம், இந்த மாமகாரோட எவ்வளோ திறமை வாய்ந்தவனா இருந்திருக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ உங்களை பார்த்து நான் சொல்லும்படியாக விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, சும்மா நான் ஜோம் பண்ணா போதும், பைல் வாட்சா போதும், கத்ததுமாய் செஞ்சிருவாரு, நான் என்ன
உயரத்துக்கு போகணுமோ அந்த உயரத்துல கொண்டு போய் வச்சிருவார் அப்படின்னு நினைக்காதீங்க. நோ, உங்களுக்குள்ள இருக்கிற திறமை என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த திறமையை எப்படி அபிவிருத்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு யோசிங்க. இதெல்லாம் சார்ந்துதான் உங்களை நீங்க எதிர்பார்த்திருக்கிற அந்த உன்னத உயர்வுக்கு நேராய் நீங்கள் நம்பி ஆராதிக்கிற கர்த்தர் உங்களை வழி நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். சோ இன்னைக்கு உங்களோடு பகிர்ந்து கொண்ட செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக கூட இருந்திருக்கும் என்று கருதுகிறேன். கர்த்தர் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.